அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்படும். மேம்படுத்தப்பட்ட உத்தரவாத தொகுப்பு திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் குடும்பங்கள் கூடுதலாக 600 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பெறுவர். அது 2 தொகுதிகளாக இவ்வாண்டு ஜூன் மாத இறுதியிலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலும் வழங்கப்படும். தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையாக 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரை ரொக்கமும் வழங்கப்படும். தகுதி பெறும் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள் கூடுதலாக ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடி ஆகியவற்றை பெறுவர். 21 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் 300 வெள்ளி வரையிலான மெடிசேஃப் போனஸை பெறுவதன் மூலம் பயனடைவர். அது அவர்களின் சுகாதார பராமரிப்பு சேமிப்புகளை அதிகரிக்க உதவும். மதிப்பீட்டு ஆண்டு 2024 தனிநபர் வருமான வரியில் 50 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும். அது அதிகபட்சம் 200 வெள்ளியாக இருக்கும். அப்போதுதான் அதன் வழி பெறப்படும் நன்மைகளில் பெரும்பாலானவை நம் நடுத்தர வருமான ஊழியர்களுக்கு பயனளிக்கும். முன்னாள் இந்நாள் தேசிய சேவையாளர்கள், 2024 சேரவிருப்போர் உட்பட அவர்கள் அனைவரின் பங்களிப்பை பாராட்டி லைஃப் எஸ்ஜி சிறப்பு தொகையாக 200 வெள்ளி வழங்கப்படும். வாழ்க்கை செலவினத்தால் ஏற்படும் சிரமங்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு உதவும் திடமான வழிகள் இவை. அனைவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன், நாங்கள் உங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்போம்.